Samaruthi, powered by Pomis Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real number one paint. Matrim Google Sand also. இன்னுமா நீ இங்கே நின்னுட்டு இருக்க, போ போய் சாப்பாடு எடுத்து வை. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம் பார்வதி, நாளைக்கு நீயும் என் கூட சிங்கப்பூர் வர, சோ நீயே ரெடி ஆயிடு. பார்வதி வரணுமா ஆதி? ஆமாம்மா, சிறந்த பிசினஸ்மேனுக்கான அவார்ட நான் என் கையால வாங்க போது, சிறந்த பிராண்ட் அம்பாசிடருக்கான அவார்ட பார்வதி அவளோட கையால வாங்கறது தானே நமக்கு பெருமையா இருக்கும். இல்ல பெரியய்யா, நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இல்ல பார்வதி, உனக்கான அவார்ட நீ உன் கையால தான் வாங்கணும். இல்ல பெரியய்யா, நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. நீங்க சொன்னா தான் பார்வதி சிங்கப்பூர் வர சம்மதிப்பா. நீங்க சொல்லுங்கம்மா, பெர்மிஷன் கொடுங்க. பிராண்ட் அம்பாசிடருக்கான அவார்ட பார்வதி கையால வாங்கினாதான் நமக்கும் நம்ம கம்பெனிக்கும் பெருமையா இருக்கும். ப்ளீஸ்மா, ஓகே சொல்லுங்க. நிஜமாவே இவங்க ரெண்டு பேர் மனசுலயும் ஒன்னும் இல்ல போல இருக்கு. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல. பார்வதி, அம்மா, நீ நாளைக்கு சிங்கப்பூர் போறதுக்கு ரெடி ஆயிடு. சரிங்கம்மா. சாப்பிடலாம் ஆதி. சரிம்மா. அம்மாவே என்ன பெரிய கூட சிங்கப்பூர் போக சொல்லிட்டாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அம்மா சாப்பிட டைனிங் டேபிள் போயிட்டாங்களே. போச்சு, எல்லாம் போச்சு. அப்பா, கணேசா, கணேசா, என்னக்கா சந்தோஷத்துல துள்ளி குச்சிட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? விஷயத்த கேட்டா என்ன மாதிரி நீயும் சந்தோஷப்படுவ. அப்படியா? என்னக்கா விஷயம் சொல்ல சொல்லு. நாளைக்கு நேரம் அக்கா ஃப்ளைட்ல பறந்துட்டு இருப்பேன். என்னக்கா சொல்ற, உண்மையாவா? ஆமாண்டா கணேசா, நானும் பெரியயாவும் நாளைக்கு சிங்கப்பூர் போக போறோம். சிங்கப்பூரா? எதுக்குக்கா? மக்கு கணேசா, மறந்துட்டியா? பிராண்ட் அம்பாசிடர் அவார்டு வாங்குறதுக்கு. ஆமாக்கா, நான் மறந்தே போயிட்டேன். நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும் போது ஃப்ளைட் பறக்கிற சத்தத்தை கேட்டாலே நம்ம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து அந்த வானத்தை அண்ணாந்து பார்ப்போம். இன்னைக்கு நீ ஏன் அந்த ஃப்ளைட்ல போறக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாண்டா கணேசா, இதை எல்லாத்துக்கும் காரணம் பெரியய்யா தான். அம்மா, நீங்க இன்னும் சாப்பிடலையா? நீ வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி சரி, நான் எடுத்து வைக்கிறேன். நீ ஃப்ளைட்ல போ போறத நினைச்சு அப்பா மெய் மறந்து உட்கார்ந்துட்டு இருக்காருக்கா. அப்பா,
இன்னொரு சந்தோஷமான விஷயம், நான் பெரியயா கூட சிங்கப்பூர் போக அகிலாமாவே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? சாப்பிடுங்கப்பா. அப்பா அங்கேயே உட்காந்து கூட சாப்பிடுங்கப்பா. அப்பா சாப்பிடுங்கப்பா. அப்பா சாப்பிடுங்க. அப்பா என்னாச்சுப்பா, ஏன் சாப்பிடாம எந்திரிச்சிட்டீங்க? ஏன்பா என்ன அப்படி கோவமா பாக்குறீங்க? நான் என்ன தப்பு பண்ண? என் மேல ஏதாவது கோவம் இருந்தா என்ன திட்டுங்கப்பா, இல்லன்னா ரெண்டு அடி கூட அடிங்க. உங்க கோவத்தை ஏன் மேல காட்டுங்க, சாப்பாடு மேல காட்டாதீங்கப்பா. உட்காந்து சாப்பிடுங்கப்பா. என் மேல எதுக்காகப்பா இத்தனை கோவம்? நான் அப்படி என்ன தப்பு பண்ண சொல்லுங்கப்பா. நீங்க சொல்லலனாலும் பரவாயில்ல, வயித்த பட்டினி போடாதீங்கப்பா. நான் உருட்டி தரேன், நீங்க சாப்பிடுங்க. என் அப்பா இல்ல, ப்ளீஸ்ப்பா சாப்பிடுங்க. நான் உங்க அம்மா பார்வதி இல்லையா? சாப்பிடுங்கப்பா. அராஜக்கா, நான் என்னடா தப்பு பண்ண? அப்பா ஏன் என் மேல இவ்ளோ கோவமா இருக்காரு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம, ஒரு வாய் கூட சாப்பிடாம போறாரு. அதுதான்க்கா எனக்கும் தெரியல. நீ அராஜக்கா, அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் சிங்கப்பூர் போறது நினைச்சு அப்பா சந்தோஷப்படுவாரு, பெருமைப்படுவாருன்னு நினைச்சேன். அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல, ஏன் எதுன்னு கூட கேக்கல. அப்பாவுக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியலடா. அக்கா, பெத்தவங்க கோபம் புள்ளைங்க மேல கொஞ்ச நேரத்துக்கு தான்க்கா. அதுவும் நம்ம அப்பா பத்தி தான் உனக்கே தெரியுமே. வேணா நீ கால பாரு, அம்மா பார்வதி நேரமாச்சுமா எழுத்துறமா காஃபி போடுமான்னு வழக்கமா பேசுற மாதிரி பேசுவாரு. அப்பா என்கிட்ட பேசுவார்ல? கண்டிப்பா பேசுவார்க்கா. நான் சொன்ன மாதிரி கல்ல நடக்குதா இல்லையான்னு பாரு. சரிடா, நீ உட்காந்து சாப்பிட. நீயும் சாப்பிடவாக்கா. நீ சாப்பிடுற, நான் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடுறேன். சாப்பிடு, உட்கார. Thank you.
நீங்களே பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷத்தே. என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க, ஏதாவது விசேஷமா? அத்தை நீங்க கேக்குற மாதிரி விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அந்த நந்தினி கல்யாணம் நின்னு போச்சுல்ல, அத நினைச்சுதான் நான் சந்தோஷமா இருக்கேன். ஆதி மாமாவுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி மாட்டிட்டு தானே வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஆனா இப்போ நான் நினைச்சது நடந்து போச்சுல்ல, அதான் சந்தோஷம் தாங்கல அத்தை. என்ஜாய் பண்ண. நீ நந்தினி கல்யாணம் நின்னு போச்சுன்னு சந்தோஷப்படுற, நான் ஆதி கல்யாணம் நின்னு போச்சுன்னு சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்கேன்டி. என்னத்த சொல்றீங்க? ஆமாடி, அந்த ஆதிக்கு எப்படியாச்சும் உன்னை கட்டி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்ல, அது எப்ப நடக்காம போச்சோ? அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், அவனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்க கூடாதுன்னு. அது எப்படி அத்த? அந்த நந்தினி இல்லன்னா அகில அத்த அவங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி வேற ஒரு பொண்ணு பார்த்து ஆதி மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தானே போறாங்க. நீ தாண்டி அப்படி நினைச்சிட்டு இருக்க. ஒரு தடவை கல்யாண மேடை வரைக்கும் வந்து நின்னு போன கல்யாணம் மறுபடியும் கை கூடி வர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல உமா. அப்படியே வந்தாலும் அதை தடுக்கிறது ரொம்ப சுலபம். எல்லாத்துக்கும் மேல நமக்கு இருக்கவே இருக்கா அந்த சமையல்காரி பார்வதி ஊர்க மாதிரி, அப்புறம் என்னடி கவலை? அத்த அப்ப உங்க திட்டம் என்னத்த? ஆதிக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கவே கூடாது, அவன் குடும்பஸ்தன் ஆக கூடாது. அவனுக்கு கல்யாணம் நடக்கவும் நான் விட மாட்டேன். ஐஸ்வர்யா அவங்க ரெண்டு பேரையும் நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். எப்படியாவது அந்த அருண் கிட்ட இருந்து ஐஸ்வர்யாவை பிரிச்சு அவனையும் தனிமரம் ஆக்குறேன். ஒவ்வொரு நிமிஷமும் கண் அசைவிலையும் கைய சொடுக்கியும் என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காளே அந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. அவ ரெண்டு பசங்க வாழ்க்கையும் மண்ணா போறத பார்த்து அவ தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம அழிஞ்சி போகணும், அப்படியே கஷ்டப்பட்டு நொந்து நொந்து சாகணும், அதான் என் திட்டம். அத்த இதெல்லாம் உங்க பக்கத்துல இருந்து பாக்கணும் அத்த. என்ன எப்படியாவது அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அத்த. அதுக்கும் சீக்கிரமே வழி பண்றேன், நீ கவலைப்படாத உமா. உமா அப்புறமா கூப்பிடுறேன், நீ போனை கட் பண்ணிடு. சரிங்க அத்த. வா. என்ன காஃபி? பார்வதி தானே காஃபி கொண்டு வருவா, நீயே கொண்டு வந்த. பார்வதி சிங்கப்பூர் போறாளம்மா, அதான் எல்லாம் ரெடி பண்ணப்பா. பார்வதி சிங்கப்பூர் போறாளா? ஆமாம்மா, பெரியையாவும் பார்வதியும் இன்னைக்கு நைட்டு சிங்கப்பூர் போறாங்க. இது உங்களுக்கு தெரியாதா? ஏய், வெச்சனா பல்லு பகடையெல்லாம் பேந்துரும். ஓவர வெச்சிட்டு போடி. அந்த சமையல் கருக்கி சிங்கப்பூர் பிரயாணம் கேக்குதா? இவ இவ சிங்கப்பூருக்கு இந்த விஷயம் அகிலாக்கு தெரியுமா தெரியாதா? இது ஒண்ணு அக்கா. அக்கா அக்கா. இங்க தானே இருக்கேன், எதுக்காக இப்படி கத்துற? அது வந்து அது வந்து இத பாரு, எனக்கு டைம் ஆச்சு, என்ன ஏதுன்னு சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்பு. அது இல்லக்கா, ஆதி சிங்கப்பூர் கிளம்புறான்ல. ஆமா, ஆதி சிங்கப்பூர் போறான், உனக்கு ஏதாவது வேணும்னா அவன்கிட்டயே சொல்லு, அவனே வாங்கிட்டு வருவான். என்ன இதுக்காக டிஸ்டர்ப் பண்ணாத. அக்கா எனக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் ஆதி கிட்ட அப்பவே லிஸ்ட் கொடுத்துட்டேன், அவனும் அதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன? நான் இப்ப பேச வந்தது ஆதியை பத்தி இல்லக்கா, பார்வதியை பத்தி. எங்கா பார்வதி இப்ப ஆதி கூட சிங்கப்பூர் போயே ஆகணுமா? அதுக்கு இல்லக்கா, இங்க உங்க கண் பார்வையில இருக்கும் போதே அவளால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோன்னு பயந்து பயந்து இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த நிலைமையில இவ்வளவு தூரம் கண் காணாம
ஆதி கூட அவளை தனியா அனுப்பியே ஆகணுமா? எனக்கு என்னமோ அது சரியா படலக்கா. பார்வதியோட கண்ணுதான் லோகோ டிசைன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆதிக்கு பார்வதி மேல கொஞ்சம் பிரியம் அதிகமா இருக்கு. அத நீங்க கவனிச்சிங்களோ இல்லையோ, நான் கவனிச்சுட்டா இருக்கேன். அது மட்டும் இல்லக்கா, ஜோசியர் சொன்னதையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுக்கா. அதனால்தான் சொல்றேன், பார்வதிய ஆதி கூட அனுப்பாதீங்கக்கா. நீ எப்பவுமே நல்லதாவே யோசிக்க மாட்டியா வனஜா? அடுத்தவங்க வளர்ச்சியை எப்படி தடுக்கிறது, அவங்களை எப்படி கெடுக்கிறதுன்னு இத பத்தி மட்டும்தான் யோசிப்பியா? அக்கா அதுக்கில்லக்கா. நீ பார்வதிய ஒரு வேலைக்காரியாவும் சமையல்காரியாவும் மட்டும்தான் பாக்குற. ஆனா பார்வதி எங்க ஹர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர். ஆதி அந்த கம்பெனியோட MD. அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் ரெண்டு பேரும் அவார்ட் வாங்குறதுக்காக சிங்கப்பூர் போறாங்க. ஆதி மனசுலயும் சரி, பார்வதி மனசுலயும் சரி, வேற எந்த எண்ணமும் கிடையாது. ஆதியோட மனசுல அப்படி வேற ஏதாவது ஒரு எண்ணம் இருந்திருந்தா அவன் நான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பானா? தாலி கட்டுற நேரத்துல நான் அவனை தடுக்காம இருந்திருந்தா அவன் அந்த நந்தினி கழுத்துல கண்டிப்பா தாலி கட்டியிருப்பான். பார்வதி ஏ மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கா. ஒரு நாளும் அவ எப்பவுமே எனக்கு எதிரா நடந்துக்க மாட்டா. அப்படி ஒரு நிலைமை வந்தா உயிரே கொடுப்பேன்னு எனக்கு சத்திய வாக்கும் பண்ணி கொடுத்துருக்கா. ஆரம்பத்திலிருந்து நடந்துட்டு இருந்த சம்பவங்களையும் ஜோசியர் சொன்னதையும் வச்சு நீதான் என்ன குழப்பிட்ட. ஆமா, நானும் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஆனா இப்போ நான் தெளிவா இருக்கேன். போ, போய் உன் வேலையை பாரு. இல்லக்கா, என்ன வேணும்? டீ வேணுமா, காஃபி வேணுமா, இல்ல ஜூஸ் ஏதாவது வேணுமாமா? அதெல்லாம் எனக்கு ஒன்னும் வேண்டாம். என்ன நீ நாளைக்கு சிங்கப்பூர் போற, இன்னும் சமையல் கட்டுல இதே டிரஸ்ல இருக்க, ரெடியாக வேண்டாமா? இந்தா. என்னமா அது? மாடர்ன் டிரஸ் பார்வதி. நாளைக்கு சிங்கப்பூர் ஸ்டேஜ்ல இந்த டிரஸ் போட்டுக்கிட்டு தான் நீ அவார்ட் வாங்கணும். ஐயோ, இதெல்லாம் எனக்கு வேண்டாமா? இந்த டிரஸ் எல்லாம் எனக்கு நல்லா இருக்காதுமா. அப்படின்னு நீயே நினைச்சுக்கிட்டா எப்படி? இந்த டிரஸ் போய் போட்டுட்டு வா, உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். மாடர்ன் டிரஸ் எல்லாம் எனக்கு வேண்டாமா, இந்த டிரஸ் எனக்கு போதும். பார்வதி, சமையல் கட்டுக்கு இந்த டிரஸ் போதும் தான். ஆனா நாளைக்கு நீ சிங்கப்பூருக்கு பிராண்ட் அம்பாசிடரா போற. இந்த டிரஸ்ஸோட சிங்கப்பூர் அவார்ட் வாங்குற ஸ்டேஜ்ல போய் நின்னா பாக்குறவங்க பட்டிக்காட்டுல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கறதா நினைச்சுப்பாங்க. ஆதி கூட போற, நல்லா மாடர்னா போனாதானே அவருக்கும் பெருமையா இருக்கும். சரிங்கம்மா, அப்புறமா நான் போட்டுக்கிறேன். நீ இப்பவே போட்டுட்டு வா, இந்த டிரஸ் உனக்கு எப்படி இருக்குன்னு நான் பாக்கணும். அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்கம்மா, பெரியக்கு காஃபி கொடுக்கணும், குடுத்துட்டு வாங்க. வா வா, இத போட்டுக்கோ. அந்த அஞ்சு நிமிஷத்துல ஒண்ணு ஆக போறது இல்ல. நீ முதல்ல போய் இந்த டிரெஸ் போட்டுட்டு வா. போ பார்வதி. நான் சொன்னா கேட்க மாட்டியா பார்வதி? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. கொஞ்சம் இருங்க, நான் போட்டுட்டு வரேன். பார்வதி, ஒரு நிமிஷம் இரு. திரும்ப. எதுக்குமா திரும்ப?
என்னாச்சு? பாரு, இந்த டிரஸ்க்கு வகடெல்லாம் எடுத்து ஜடெல்லாம் பின்னி போடக்கூடாது, சரியா? நல்லா லூசா விட்டு மாடர்னா வா, அதான் இந்த டிரஸ்க்கு நல்லா இருக்கும். சீக்கிரம் போய் போட்டுட்டு வா, எப்படி இருக்குன்னு நான் பாக்கணும். சரி. என்னாச்சு பார்வதி? கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேம்மா. இது கூட நான் பண்ண மாட்டேனா? பரவாயில்லம்மா.